இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு கடற்கரை ஓரங்களில் தொடர்ச்சியாக இறந்த கடல்வாழ் உயிரினங்களின் உடல்கள் கரை ஒதுங்க ஆரம்பித்துள்ளன. கடல் ஆமைகள், டால்பின் மீன்கள் மற்றும் ஏனைய கடல்வாழ் உயிரினங்களின் உடல் கடந்த சில நாட்களாகவே மீட்கப்பட்டு வருகின்றது. இதில் குறிப்பாக இலங்கையின் காலி மாவட்டத்தின் கொஸ்கொட பகுதியில் 3 ஆமைகள் கரை ஒதுங்கியிருந்தன. இதுருவ, கொஸ்கொட, பாதுவ, தெகிவளை மற்றும் பயாக்கலை உள்ளிட்ட கடற்கரை பகுதியில் ஆமைகள் மற்றும் டால்பின்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி வருகின்றன. இதையடுத்து அண்மையில் கொழும்பு துறைமுகத்தில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீ பரவல் காரணமாக கடலில் கலந்த பல ரசாயனங்கள் காரணமாக கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கரை ஒதுங்குகின்றனவா என வன அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.